எங்க மக வந்தா சென்னையில இருந்து, அதனால அவளுக்கு பாறை மீன் பொறிச்சு, இது பாறையில உள்ள அந்த முள்ளு, அந்த முள்ளும் தலையும் சொல்லுவோமே டேஸ்டா இருக்கும். அப்போ நாங்க சின்ன பிள்ளையில எங்க அப்பா இது குழம்பு வைப்பாரு. எப்படின்னா தேங்காய், தேங்காய் என்ன போட்டாச்சா, தேங்காய் ஒரு ஒரு அரை முறி தேங்காய், இந்த முள்ளுக்கு குழம்பு வைக்க இவ்வளவு சின்ன வெங்காயம், இது இவ்வளவு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பூண்டு, அப்புறம் நான் சொல்லி தரேன், இவ்வளவு ஜீரகம், இவ்வளவு நல்ல மிளகு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வறுத்த மல்லி போடக்கூடாது. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில பச்சை மல்லியை தான் குழம்புல போடுவோம். நான் இவ்வளவு பச்சை மல்லி பார்த்துக்கிடுங்க, அரைஞ்சிடும். நாங்கள் தண்ணியில் ஊற போட்டுட்டு அரைப்போம், அப்போ தான் அதை அரையும். அம்மியில் அம்மியில் அரைச்சி கறி வைப்போம். சரி போட்டாச்சா. இனி வத்தல் பொடி, வேற ஒன்றும் போடக்கூடாது, செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மீனில் கூட இப்படி வைக்கலாம். நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன், இது சின்ன கரண்டி பார்த்தீங்களா, காஷ்மீர் சில்லி ஆகும், காஷ்மீர் வத்தல், மஞ்சப்பொடி, வெங்காயம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு இவ்வளோ வெங்காயம் போடணும், அப்போ தான் ருசி. எப்போதுமே வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டீங்கன்னா அது நல்லது உடம்புக்கும் கூட. சின்ன உள்ளி, சின்ன ஈரோள்ளி, வெண்ணெய் போல் அரைஞ்சிரும். தேங்காயில் போட்டு இது அரைக்கியதுனால நல்லா அரைஞ்சிரும். பட்டுடுங்க, இது ஒரு மாடலாக இருக்குது. இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுவரை அந்த வீடியோ போட்டது இல்லை. ம், நான் ஊத்துறேன். இது புது புளியாக்கம், இவ்வளவு போட்டேன், ஒரு உருண்டை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போடுங்க, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, எலுமிச்சம் வரணும். நான் ஊத்தேன், தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு, இந்த முள்ளு வந்து குழம்பு டேஸ்டா இருக்கும்னு நாங்க குழம்பு கறியுமா தான் வைப்போம். சோத்துல இதே விட்டு தின்னுருவோம், கட்டியா இது வைக்க கூடாது, குழம்பா தான் வைப்போம். பார்த்தீங்களா, அரை இதுல ரெண்டு பச்சை மிளகும் ஒரு தக்காளி மட்டும் போடணும், வேற ஒன்றும் போடக்கூடாது. செம்ம ருசியா இருக்கும் பாருங்க. வச்சு வச்சாச்சு, பச்சை மிளகும் தக்காளி, இது இங்க உள்ள காந்தாரி மிளகு, இது குழம்புல போட்டா நல்லது உடம்புக்கு, சாப்பிட்டாலும் நல்லது, ப்ரெஷரு எல்லா நோய்க்கும் இது நல்லது. இது கிடைச்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை கலரை போடுவேன், இதை நான் இனி காய போடுவேன், காய போட்டு பொடிச்சு வச்சுட்டு குழம்புல சேர்ப்பேன். வராது ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் வேணும். இதை ரெண்டா கீரியும் போடலாம், முழுசாட்டும் போடலாம். நான் முழுசா போட்டுட்டேன், அப்படியே சாப்பிட்றலாம். அப்புறம் தக்காளி ஒன்று, இந்த தக்காளி ஒரு பழம், அவ்வளவுதான். தாளிச்ச ஒண்ணு வேண்டாம், கருவேப்பிலை போட்டுட்டா போதும், செம டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க. மல்லிய வறுக்காம, மல்லிய வறுக்காம இண்டி விட்டுக்கிடுங்க. முள்ளு இப்படி கிடைச்சா 50 ரூபாய்க்கு கிடைக்கும், இவ்வளவு முள்ளு 50 ரூபாய். அந்த துண்டு வந்து 1/2 கிலோ. இது குழம்பும் வறுத்தும், காஞ்சிட்டு குழம்பு, செம ருசியா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்க. செண்டு அதை பாட்டி தந்தது செண்டு.